அய்யடிகள் காடவர் கோன். முந்தையே சொல்லிட்டேன், அவர் ஒரு பல்லவ ராஜா, திருத்தல யாத்திரை பண்ணுவார், கோயிலில் போய் பக்தியோட கும்பிடுவார், ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு வெண்பா பாடுவார், க்ஷேத்திர வெண்பான்னு பேர். 11 திருமுறையிலே அந்த வெண்பா வைக்கப்பட்டது. கடைசி காலத்தில் உடம்பை எடுக்கும்பானா, சீக்கிரம் தூக்கும்பானா, அந்தனர் வீடுகளில் உடனே எடுப்பார்கள், நல்ல பழக்கம். நம்ம வீடுகளில் 3 போட்டு வைப்பேன், சிங்கப்பூர்லேருந்து அவர் வரட்டும். இந்தியாவில் ரொம்ப அநியாயம், அதுக்குன்னு ஒரு பெட்டி தயார் பண்ணி அந்த பெட்டிக்குள்ளே உடம்பை வச்சு அமெரிக்காவிலேருந்து வரணும். 4 அப்புறம் அக்னி பகவானுக்கு இந்த உடம்பை கொடுக்குறோம், மறக்காதீங்க. புதுசாக கொடுத்தா தேவையில்லையா, அழுகி போன படம் கொடுத்தா தேவையில்லையா? உடம்பு ஆகுதிங்க அக்னி பகவானுக்கு, சும்மா இல்லை. இறந்து போனால் பிராமணர் வீடுகளில் 8 10 நேரத்துக்குள்ளே எடுத்துருவாங்க, கையெடுத்து கும்பிடணும், சுத்தமான பழக்கம். யார் வந்தாலும் வராட்டாலும் அக்னி பகவானுக்கு புது உணவு. நம்ம என்ன பண்ணுவோம், அவர் வரணும் இவர் வரணும் போட்டு வச்சு 4 பார்த்து அது அதுக்குள்ளே சில சமயம் வீங்கி அதை அழுகி போனதுக்கப்புறம் அக்னி பகவானுக்கு கொடுக்குறோம். இந்த பழக்கமே தப்பான். எதுக்கு சொல்ல வந்தேன், இவ்வளவு க்ஷேத்திர வெண்பாவில் பாடுறார், பெட்டப்பிணம் என்று பெயரிட்டு செத்ததுக்கு அப்புறம் பணம்னு பேர் வைப்பானா, கட்டி எடுங்கள் அத்தா சீக்கிரம் எடுங்கள், என்னாமுன் நன்னெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை, எடுங்கள் அத்தா என்னாமுன் எடுங்கள் அத்தாம்பானா, தூக்கு சாமியே இந்த பணத்தை தூக்கும்பானா, என்னாமுன் நெஞ்சமே நெடுங்களத்தான் பாதம் நினை. நெடுங்கலம் எங்கே இருக்கு, திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கு, திருநெடுங்கலம். இடர்களையும் பதிகம் பாடின ஊர் திருநெடுங்கலம், திருநெடுங்கலத்தை நினை. அப்படி பாடினவர் ஐயடிகள் காடவர்கோன். பையன்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சுப்பட்டு திருத்தல யாத்திரை பண்ணி பக்தியினால் ஆண்டவன் திருவடி சேர்ந்தான்.